அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட இன்றைய சட்டத்தொடரில் ஆயுள் தண்டனை அப்படின்னா என்ன, ஆயுள் தண்டனைனா நம்ம பொதுவாக வந்து 14 வருஷம் சொல்கிறாங்களே அது உண்மைதானா, 14 வருஷம் தானா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அதனுடைய முழு விளக்கத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஆயுள் தண்டனைனா என்ன, அது 14 வருஷம் தானா அப்படின்ற விவரங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 விஷயங்களை பற்றி பார்த்துடலாம். அதில் முதலாவதாக தூக்கு தண்டனையே ஆயுள் தண்டனையாக தண்டனை மாற்றம் பெற்ற ராஜீவ் கொலை குற்றவாளிகள், நமது முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை குற்றவாளிகளான நளினி, சாந்தன், முருகன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர்கள் வந்து தாங்கள் வந்து 27 வருஷத்துக்கு மேலாக சிறையில் இருக்காங்க. இரண்டாவதாக குண்டுவெடிப்பு குற்றங்களில் தண்டனை பெற்ற கைதிகள், நம் மாநிலத்தைச் சேர்ந்த கைதிகள் 20 வருஷத்துக்கு மேலே சிறையில் இருக்காங்க. அடுத்து மூன்றாவதாக 10 ஆண்டுகள் வரைக்குமே சிறையில் இருந்த ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகள் கூட நமது தமிழ் மாநில அரசாங்கத்தால் விடுதலை செய்யப்பட்டார்கள். நான் சொன்ன அந்த மேற்படி குண்டுவெடிப்பு வழக்குகளில் நிறைய பேர் விடுதலை செய்தாங்க. அதுவும் அண்ணா நினைவு நாள், அண்ணா பிறந்தநாளை காரணம் காட்டி நம்மளது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து விடுதலை செஞ்சார். ஆக்சுவலி அவங்கள குறிப்பிட்ட நபர்களை விடுதலை செய்யணுன்றதுக்காகவே அந்த ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க, அந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்து மேற்படி நபர்களை வந்து குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளிகளான நபர்களை வந்து விடுதலை செய் 10 ஆண்டுகளுக்கும் குறைவாக சிறைவாசம் இருந்த நபர்களை விடுதலை செஞ்சார். அப்படி நான் எங்களையும் வந்து 10 ஆண்டுகள், நாங்கள் வந்து 27 வருஷத்துக்கு மேலே இருக்கோம், 10 ஆண்டுகளுக்கு குறைவாக உள்ள நபர்களையும் நீங்கள் விடுதலை செஞ்சுருக்கீங்க, நன்னடத்தின் அடிப்படையில் எங்களையும் விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நளினி போட்ட மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. நான்காவதாக பல்வேறு வழக்குகளில் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் வந்து ஆயுள் தண்டனை என்றால் ஆயுள் உள்ளவரை, அதாவது மூச்சு உள்ளவரை அவங்க வந்து சிறையில் தான் இருக்கணும், சிறையில் தான் கழிக்கணும், அதுதான் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐந்தாவதாக 14 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் கழித்த நபர்கள் தங்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் முறையிடுறாங்க. அதில் பலருக்கு அனுமதி கிடைக்கிறது, சிலருக்கு மாநில அரசாங்கம் சலுகைகள் வழங்குகிறது, பலருக்கு மறுக்கப்படுகிறது. இப்படி ஏன் இந்த முரண்பாடுலாம் இருக்குது? உண்மையாகவே ஆயுள் தண்டனைனா என்ன, 14 வருஷத்தில் வந்து என்னை விடுதலை பண்ணுங்கன்னும் போது சிலரை மட்டும் விடுதலை பண்ணுறாங்க, சிலருக்கு சலுகை காட்டுறாங்க, நீதிமன்றம் சிலரை விடுதலை பண்ணுது, அந்த மாநில அரசாங்கம் சிலரை விடுதலை பண்ணுது, ஆனால் பலருக்கு இது ஏன் மறுக்கப்படுது? மேற் சொன்ன மாதிரி ராஜீவ் கொலை குற்றவாளிகளில் இருக்கிறவங்களுக்கு 27 வருஷங்களுக்கு மேலே இன்னைய காலகட்டத்தில் இருக்க பட்சத்தில் அவங்களையா வந்து விடுதலை பண்ணாமல் இருக்காங்க அப்படிலாம் சொல்லி நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த அடிப்படையில் உண்மையாகவே வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 45 லைஃப் ஆயுள், ஆயுள் தண்டனை என்பது ஒரு மனிதனுடைய மூச்சு உள்ளவரை அவன் சிறையில் கழிக்க வேண்டிய காலகட்டத்தை தான் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி வரையறை வகுத்துள்ளது. அதாவது அவனுடைய இறப்பு வரை அவன் வந்து சிறையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேற்படி பிரிவு சொல்லுது. இதுவே இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 53 படி பல்வேறு குற்றங்களுக்கு ஏற்ப தண்டனைகள் மாறுபடும் அப்படின்னு சொல்லி பிரிவு 53 சொல்லுது. அந்த அடிப்படையில் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் 6 வகையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது, அது இப்போது 5 வகையாக மாற்றப்பட்டுள்ளது. அந்த தண்டனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவதாக மரண தண்டனை டெத்து, இரண்டாவதாக ஆயுள் தண்டனை லைஃபு, மூன்றாவதாக நாடு கடத்துவது, நான்காவதாக 2 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க, 1 கடுங்காவல் சிறை தண்டனை, 2 உட்பிரிவு வந்து வெறும் காவல் தண்டனைன்னு சொல்லி சொல்லுவாங்க. கடுங்காவல் சிறை தண்டனையில் உங்களுக்கு வந்து வேலைகள் அதிகமாக வாங்குவாங்க, சாதாரண சிறை தண்டனையில் அந்த மாதிரி வேலைகள் இருக்காது. 5வதாக சொத்தை பறிமுதல் செய்வது, இப்படி வச்சுருக்காங்க. இந்த நான் சொன்ன 3வதாக நாடு கடத்துவது அப்படின்றது தான் வந்து தற்போதைய இந்திய சட்டத்திலிருந்து நீக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக கடுங்காவல் சிறை தண்டனையே வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்குது தற்போதைய நிலையில். 6வதாக பணம், அதாவது அவங்களுக்கு அபராதம் விதிப்பது, பணமாக அபராதம் விதிப்பது 6வதாக. மேற்படி சட்டம் பிரிவு 54 படி ஒரு வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால்
அவருடைய தண்டனை குறைத்து கொள்ளும் அதிகாரம் அந்த தகுந்த அரசாங்கத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுது. தகுந்த அரசாங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பல வழக்கில் கேள்வி வரும்பொழுது, தகுந்த அரசாங்கம் என்பது சிபிஐ வழக்குகளில் மட்டும் மத்திய அரசாங்கம் என்றும், மற்ற வழக்குகளுக்கு மாநில அரசாங்கம் என்றும், இறுதியாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் மேற்படி நளினி சாந்தன் முருகன் அவர்களுடைய மனுவின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்ட தீர்ப்பில் கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பானது உறுதி செய்யப்பட்டது. அதாவது சிபிஐ வழக்குகளுக்கு மத்திய அரசாங்கமே வந்து அவங்கள விடுதலை பண்ணலாமா வேணாமா, இத்தனை ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு இவங்களை விடுதலை பண்ணலாமா வேணாமான்ற அதிகாரம் வந்து மத்திய அரசாங்கத்திற்கு உண்டு, மற்ற வழக்குகளில் அந்தந்த மாநில அரசாங்கத்துக்கே உண்டுன்னு சொல்லி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதே போல் மேற்படி சட்டப்பிரிவு 54 மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து கொள்வதற்கும் மாற்றிக்கொள்வதற்கும் அந்தந்த மாநில அந்தந்த அரசாங்கத்திற்கு உண்டு. அதாவது நான் மேற்படி சொன்ன மாதிரி அந்தந்த தகுந்த அரசாங்கம் என்பது மத்திய அரசாங்கம், சிபிஐ வழக்குகளில் மத்திய அரசாங்கமாகவும் மற்ற வழக்குகளில் மாநில அரசாங்கமும் தண்டனை பெற்றவர்கள் மரண தண்டனை பெற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனையாக மாற்றுவதற்கான அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி பிரிவு 54 சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் மேற்படி சட்டம் பிரிவு 55 ஆயுள் தண்டனையை 14 மிகாத தண்டனையாக குறைத்து கொள்ளும் அதிகாரம் உண்டுன்னு சொல்லுது. இதன் அடிப்படையில் தான் நிறைய பேர் வந்து நான் 14 வந்து சிறையில் கழிச்சிருக்கேன், என்னை வந்து நன்னடத்தின் பேரில் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனு போடும்பொழுது, நான் மேற்படி சொன்ன மாதிரி சிலருக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்படுது, சிலருக்கு அதற்கான பலன் கிடைக்கப்படுது, சிலருக்கு மறுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பிரிவு 57 ஆயுள் தண்டனை என்பதை 20 மிகாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்கிறாங்க. அதாவது குற்ற வழக்குகளின் பின்னணியில் குற்றத்தின் தன்மையை பொறுத்து அவர்களுக்கான தண்டனைகள் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ 14 பிரிவு முன்னாடி பார்த்தோம், இந்த பிரிவில் 20 மிகாத தண்டனையாக நிர்ணயித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரிவு 57 சொல்கிறாங்க. இது இல்லாமல் குற்றவாளிகள் கடும் சிறை தண்டனை அனுபவிக்கணுமா அல்லது சாதாரண சிறை தண்டனை அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்தந்த நீதிபதிகள், அதாவது தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் அவருடைய தீர்ப்பிலேயே அதை வந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த குற்றத்துடைய தன்மை என்ன, அவர்கள் செஞ்ச அந்த குற்றத்திற்கான தண்டனைகள் அந்த தன்மையை பொறுத்து, குற்றத்தின் தன்மையை பொறுத்து தான் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கப்படும். அதனால் அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதி தான் அதற்கான தண்டனையை வழங்கணும், கடும் சரியா சாதாரண சரியான்னு சொல்லி வழங்கணும்னு சொல்லி மேற்படி பிரிவு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நான் மேற் சொன்ன மாதிரி அபராத தொகை, இந்த அபராத தொகை வந்து அதிகபட்சமாக எவ்வளவுன்னு சொல்லி அந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட அளவு மட்டுமே அந்தந்த நீதிபதிகள் நியமிக்க முடியும். இப்போ வந்து ஒரு குற்றத்தில் ஒரு குற்றத்தன்மையை பொறுத்து ஒரு பிரிவின் அடிப்படையில் நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்க, ஒரு நீதிபதி தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பிரிவில் எவ்வளவு வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு அபராதம் தொகையை வந்து விதிக்க முடியுமோ அதை அவர் விதிச்சுக்கலாம். அதற்கு மேல் வந்து அபராத தொகையை விதிக்க முடியாது, ஆனால் அதற்கு குறைவாக எவ்வளவு வேணாலும் அவர் விதிச்சுக்கலாம். 1 இப்போது அதிகபட்சமாக 1,00,000 வரைக்கும் அபராத தொகை விதிக்கலாம்னா அவர் 1,00,000 வரைக்கும் விதிச்சுக்கலாம், 1,01,000 கூட அவர் விதிக்க முடியாது. ஆனால் குறைந்தபட்சமாக அவர் 1 கூட விதிச்சுக்கலாம், அபராத தொகையை விதிக்காமல் வெறும் தண்டனை மட்டும் கொடுத்தாலும் கொடுக்கலாம், 1,00,000 வரைக்கும் அவர் எவ்வளோ வேணால் தண்டனை வந்து அபராத தொகையை நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்லி மேற்படி சட்டப்பிரிவு சொல்லுது. ஆக ஆயுள் தண்டனை என்பது மேற்படி நம்ம சொல்லப்பட்ட பிரிவுகளின் அடிப்படையில் பார்த்தோமானால் பிரிவு 55 20 வருடங்களுக்கு மிகாத தண்டனையே வந்து ஆயுள் தண்டனையாக நிர்ணயிக்கப்படும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிவு 57 ஆயுள் தண்டனை என்பது 20 மிகாமல் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரிவு 55 ஆயுள் தண்டனையை 14 குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தகுந்த அரசாங்கத்திற்கு ரெமிஷன்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த 14 அவர்களுடைய நன்னடத்தின் அடிப்படையில் இன்னமும் வந்து ஆயுள் தண்டனையில் 14 குறைச்சி 10 8 அந்த தகுந்த அரசாங்கம் வந்து அவர்களை விடுதலை பண்ணலாம்னு சொல்லியும் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு தகுந்த அரசாங்கத்திற்கு. ஆனால் கடந்த 2013 கிரிமினல் சட்டத்திருத்தம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் கற்பழிப்பு குற்றங்களுக்கு தண்டனையாக குறைந்தபட்சம் 7 அதிகபட்சம் 10 இருந்த தண்டனையை மாற்றி குறைந்தபட்சம் 10 அதிகபட்சம் ஆயுள் முடியும் வரை ஆயுள் தண்டனையாகவும் மாற்றப்பட்டது.
இதுலேருந்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மேலே கேட்கப்பட்ட கேள்வியானது ஆயுள் தண்டனை என்பது இறுதியாக எத்தனை வருஷம்தான் அப்படின்னு சொன்னால், இந்த கடந்த 2013 கிரிமினல் சட்டத்திருத்தம் கொண்டு வந்ததுக்கு பிறகு ஆயுள் தண்டனை என்பது சாதாரண ஆயுள் தண்டனையாக இருந்தால் அது வெறும் 14 ஆண்டுகள் என்றும், கடுமையாக அல்லது உண்மையான ஆயுள் தண்டனை என்பது அவர்கள் ஆயுள் உள்ளவரை, மூச்சு உள்ளவரை அவர்கள் சிறைவாசம் அனுபவித்து சிறையிலே இறக்க வேண்டும் என்பதே உண்மையான கடுமையான ஆயுள் தண்டனை என்றும் கருதி கொள்ளலாம். ஆகவே சாதாரண ஆயுள் தண்டனை அவர்களுக்கு சட்டம் குறிப்பிடாமல் தகுந்த அரசாங்கம் அவர்கள் வெளியிட வேண்டும் என்றால், நன்னடத்தின் அடிப்படையிலோ அல்லது வேறு விதமாகவோ அந்த அரசாங்கம் அவர்கள் வெளியிடணும்னா தாராளமாக அவர்களை வந்து விடுதலை செய்யலாம், 14 வருஷத்துக்கு உள்ளாகவும் விடுதலை பண்ணலாம். கடுமையான தண்டனை என்பது மேற்படி கற்பழிப்பு வழக்குகளில் குற்றவாளியாக தண்டனை பெற்று ஆயுள் தண்டனையாக தண்டனை பெற்றிருந்தால் அவர்கள் மூச்சு உள்ளவரை, ஆயுள் உள்ளவரை சிறையிலேயே கழிக்க வேண்டும் என்பதே இறுதியாக இந்த சட்டத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். Thank you.